உண்மையான மூமின் என்று கூறுவதற்கு அருகதை ஏற்றவன் என்றுதான் கூற வேண்டும். அந்தளவிற்கு அல்லாஹுடைய தூதருடைய வரலாறு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நாம் அவசியம் படித்தே ஆகவேண்டும். அவரை பற்றி நாம் படித்திருப்போம், அவருடைய வரலாற்றிலே நடந்த சம்பவங்களை நாம் கேட்டிருப்போம், அல்லது பயான்களே கேட்டிருப்போம், படித்திருப்போம், புத்தகங்கள் நம்மிடத்தில் இருந்திருக்கும், எழுதியிருப்போம். அதன் மூலம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பொறுமையோடு இருந்தார்கள், எந்தெந்த சூழ்நிலை பொறுமையோடு இருந்தார்கள் என்ற வரலாறை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்பான சகோதரர்களே, பொறுமை மூன்று விதமாக நாம் பிரிக்க முடியும். முதலாவது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு பொறுமை, சோதனைகளின் போது பொறுமையோடு இருக்க வேண்டும். எல்லாரும் இதை மட்டும்தான் சொல்லுவார்கள், சோதனைகளின் போது பொறுமையோடு நாம் இருக்க வேண்டும். சோதிக்கப்படாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. எல்லோருக்கும் சோதனை உண்டு. அல்லாஹு தஆலா அந்த சோதனை பல வகையில் உங்களுக்கு வரும் என்பதாக அல்லாஹ் குறிக்காட்டுகின்றார். உங்களை நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் குறிக்காட்டுகின்றான். சாதாரணமாக அல்ல, நிச்சயமாக நாம் சோதிப்போம். அல்லாஹு தஆலா ஆணித்தரமாக கூறுகின்றான். சாதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் வனபுலூக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டும். வனபுலூக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களை நாம் சோதிப்போம் அப்படின்ற அர்த்தம். வனபுலூக்கும் அப்படின்னா உங்களை நாம் சோதிப்போம். அப்படின்னா அழுத்தி சொல்லுவது, நிச்சயமாக ஆணித்தரமாக கூறுவது, உறுதியாக நாம் உங்களை சோதித்தே தீருவோம். பயம் கொடுத்து சோதிப்போம், பசி கொடுத்து சோதிப்போம், பொருளாதாரத்தை பிடுங்கி சோதிப்போம், பொருளாதாரத்தை பிடுங்கி சோதிப்போம், உயிரை பிடுங்கி சோதிப்போம், பழங்களை உணவு பிடிஞ்சு நாம் சோதிப்போம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறிவிட்டு அந்த வசனத்துடைய கடைசியில் காட்டுகின்றான். பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குறி காட்டுகின்றான். அதற்கு அடுத்த வசனத்திலே அந்த பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கூலி என்பதை பற்றிய தெளிவு அல்லாஹு தஆலா குறி காட்டுகின்றார். பதிவு செய்வோம். பொறுமைக்கு அல்லாஹு தஆலா கூறக்கூடிய கூலி, அல்லாஹு அக்பர், எளிமையாகவே இந்த உலகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை நாம் பெற முடியும், மறுமையிலும் அல்லாஹுடத்திலே உயர்ந்த கூலிகளை சுவனத்தில நாம் பெற முடியும் என்பதை குரானும் ஹதீஸும் நமக்கு தெள்ள தெளிவான முறையில் எடுத்து வைக்கிறது. ஆக அன்பான சகோதரர்களே, சோதனைகளின் போது பொறுமையோடு இருப்பது அவசியம் என்பதை எல்லோரும் பேசியிருப்பார்கள், எல்லோரும் பேசுவார்கள். ஒரு சில தகவல்களை நாம் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள் முன்னோர்கள், எப்படியெல்லாம் அந்த சோதனைகளின் போது அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். ஹப்பாபின் அரத் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபிங்க, பேர் என்ன, ஹப்பாபின் அல் அரத் ரதியல்லாஹு அன்ஹு. அவர் அல்லாஹுடைய தூதரத்திலே வந்து கூறுகிறார்கள், மக்கா நகரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய அந்த சுவரிலே சாய்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய அந்த மேலங்கி, அந்த போர்வை இருக்கு பாருங்க, அந்த காலகட்டத்தில் மேலங்கி அப்படின்னாலே சட்டை அப்படின்னாலே போர்வை தான், போர்வை, அல்லாஹுடைய தூதருடைய போர்வை சற்று விலகி இருந்தது, அல்லாஹுடைய தூதருடைய தோல்புஜங்கள் தெரிந்து கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில். அந்த ஹப்பா பின் அல் அரத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியில் வரக்கூடிய சரியான ஒரு ஹதீஸ். அல்லாஹுடைய தூதரத்தில் வந்து கூறுகிறார்கள், அந்த அவர்களோடு வேறு சில சஹாபாக்களும் வந்திருந்தார்கள். வந்து சொல்றாங்க, ஷகௌனா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதரத்தில் நாம் முறையிட்டோம், மக்கத்து குறைஷிகள் எவ்வளவு சோதனை கொடுக்கிறார்கள், எவ்வளவு துன்பங்கள் கொடுக்கிறார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதரத்திலே நாம் முறையிட்டோம் என்று அந்த சஹாபி சொல்லும் போது அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சாசமர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் என்ன சோதிக்கப்பட்டீர்கள், உங்களுக்கு என்னங்க சோதனை வந்துருச்சு அப்படின்னாங்க. எப்படிப்பட்ட சோதனைகள் அந்த சஹாபாக்கள் பொறுத்து கொண்டார்கள். யாசிர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம், சுமையா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மட்டுமே எல்லோரும் பேசுவார்கள். சுமையா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மட்டுமே எல்லோரும் பேசுவார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முதன் முதலாக உயிர் தியாகம் செய்தவர் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி அவர்களை மட்டுமே எல்லோரும் பேசுவார்கள். அவருடைய கணவராக இருந்த யாசிர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி யாருமே பேச மாட்டார்கள். நிறைய பேர் பேசுறதில்லை, அது ஏன் காரணம் என்னன்னு தெரியல. அந்த சுமையா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி வேதனை கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களோ, ஷஹீதாக்கப்பட்டார்களோ, அதைவிட மோசமான முறையிலே ஷஹீதாக்கப்பட்டவர் தான் யாசிர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள். சாதாரணமாக அல்லங்க, சுமையா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். மிக வேதனையான ஒன்றுதான், சாதாரணமான ஒரு வேதனை அல்ல, சாதாரண இடத்தில் அல்ல, மறைவிடத்திலே அந்த ஈட்டியால் குத்தப்பட்டு அந்த சுமையா ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். யாசிர் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கொன்றார்கள் தெரியுமா, அந்த மக்கத்து குறைஷிகள் இரண்டாவதாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உயிர் தியாகம் செய்தவர்,
எல்லா இடத்திலும் முதலாவது பற்றி மட்டுமே பேசப்படக்கூடிய இடத்திலே இரண்டாவதை பற்றி யாரும் பேசுவதில்லை, பேசப்பட வேண்டும். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் தெரியுமா? நான்கு திசையிலே நான்கு ஒட்டகங்கள் நிறுத்தப்படுகிறது. அந்த பக்கம் ஒரு ஒட்டகம், இந்த பக்கம் ஒரு ஒட்டகம், இந்த பக்கம் ஒரு ஒட்டகம், இந்த பக்கம் ஒரு ஒட்டகம். அவர்களுடைய கைகளும் கால்களும் அப்படி விரித்து வைக்கப்படுகிறது. கைகளும் கால்களும் விரித்து வைக்கப்படுகிறது. அந்த கைகளில் கால்களில் ஒரு கயிறு கட்டப்படுகிறது. நான்கு கை, இரண்டு கை இரண்டு கால், நான்கு கயிறுகள், ஒவ்வொரு காலிலும் ஒரு கயிறு, ஒவ்வொரு கைகளிலும் ஒவ்வொரு கயிறு. ஆக நான்கு உறுப்புகளில் நான்கு கயிறுகள் கட்டப்படுகிறது. ஒரு கயிறுக்கு ரெண்டு முறை, ஒரு முறை இவருடைய கையிலே கட்டப்பட்டிருக்கிறது, இவருடைய காலிலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கயிறுடைய மறுமுனை அந்த திசையிலே நிற்கக்கூடிய ஒட்டகத்துடைய பின்னங்காலிலே கட்டப்பட்டிருக்கிறது. உயிரோடு படுத்துட்டு இருக்கிறாருங்க. எப்படி உயிரோடு படுத்து கொண்டிருக்கிறார்? இவரோடு படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைகளும் கால்களும் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இவருடைய கைகளிலே கால்களிலே கயிறு கட்டப்பட்டு அந்த கயிறுடைய மறுமுனை நான்கு திசைகளிலே நிற்கக்கூடிய அவருடைய கைகளும் கால்களும் எவ்வளவு எந்த திசையிலே விருந்திருக்கிறதோ அந்த திசையிலே ஒட்டகங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒட்டகங்களுடைய பின்னங்கால்களில் அந்த கயிறுடைய மறுமுனை கட்டப்பட்டிருக்கிறது. நான்கு ஒட்டகங்களையும் நான்கு திசைகளை நோக்கி ஒரே நேரத்தில் விரட்டுறாங்க. யோசி பாருங்க, சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே இடத்திலே உயிரால் குத்தி கொலை செய்யப்பட்டார்கள் இல்லை என்று நான் மறுக்கவில்லை. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், உடல் பிளந்து நான்கு துண்டுகளாக அவருடைய உடல் பிளந்து அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். சாதாரணமான வேதனை அல்ல. அந்த வேதனையை அடைந்து கொண்டிருந்த அந்த சமயத்திலே அந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்பிரு யா ஆல யாசர், யாசிருடைய குடும்பமே பொறுமையோடு இருங்கள், யாசிருடைய குடும்பமே பொறுமையோடு இருங்கள். ஃபைன்னம உஈதகுமுல் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சுவனம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, இவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்த சஹாபாக்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடுமணலிலே இழுத்துச் செல்லப்படுவார்கள். சாதாரணமான ஒன்று அல்ல, சுடுமணலிலே எந்த ஆடையும் இல்லாமல் சுமணலிலே இழுத்துச் செல்லப்படுவார்கள். தெரு தெருவாக பின்ன அந்த முதுகு பகுதிகளிலே அவருடைய முதுகு பகுதிகள் கிழிந்திருக்கும். அந்த கிழிந்து அந்த சுடுமணல் பட்டு எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த சஹாபாக்கள் அனைத்தையும் பொறுத்து கொண்டார்கள். ஆனால் பொறுக்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வந்து முறையிடுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யலாமே, குறைஷிக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யலாமே, சொல்ல முடியாத அளவிற்கு துன்பம் கொடுக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன பெருசா துன்பம் கொடுத்து விட்டார்கள் இவர்கள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல, உங்களுக்கு முன்னர் இருந்தவர்களுக்கு எப்படி சோதனைகள் கொடுக்கப்பட்டது தெரியுமா? இரண்டு உதாரணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். யாரேனும் உங்களுக்கு முன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், யாரேனும் உங்களுக்கு முன்னர் கலிமா சொல்லிவிட்டால், அவரை நடுவிலே நிற்க வைப்பார்கள், அவருடைய தலையிலே ரம்பத்தை வைத்து அவர் உயிரோடு இருக்கும் நிலையிலே அவரை அப்படியே ரம்பத்தால் அறுத்து இரண்டு பகுதிகளாக பிளந்தெடுக்கப்படுவார். அப்படிப்பட்ட வேதனை அவர்கள் அனுபவித்தார்கள். ஒரே ஒரு காரணம், கலிமா சொன்னார்கள் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக. அந்த நேரத்திலே அந்த காலகட்டத்தில் இருந்த நபிமார்கள் அந்த சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்ட அவர்களுக்கு சொன்ன ஒரே விஷயம், இஸ்பிரு, பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள், பொறுமையோடு இருங்கள் என்பதாகத்தான் நபி சாஸ்ரம் பதிவு செய்கிறார்கள். இரண்டாவதாக அதே நபி சாஸ்ரம் அவர்கள் அதே ஹதீஸில் சொல்கின்றார்கள், உங்களுக்கு முன்னிருந்தவர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒன்று ரம்பத்தை வைத்து தலையிலே வைத்து இரண்டாக பிளந்து அறுக்கப்படுவார். அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டது, அப்படிப்பட்ட துன்பம் தொல்லை கொடுக்கப்பட்டது, அல்லது அது கொடுக்கப்படவில்லை என்றால் இவ்வாறான சீப்புகளை கொண்டு வந்து அவருடைய முதுகுகளிலும் அவருடைய நெஞ்சுப்புறங்களிலும் அந்த சீப்பை வைத்து அப்படியே கிழித்து எறியப்பட்டது. அந்த வேதனையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு துஆ செய்துவிட்டு பொறுமையோடு இருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு அனுப்பினார்கள். அந்த சஹாபாக்களும் திரும்பிச் சென்றார்கள். சிந்தித்து பாருங்கள் அன்பான சகோதரர்களே, அப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் சகித்து கொண்ட அந்த சஹாபாக்கள் எங்கே? இன்றைய காலகட்டத்திலே ஒரு சில பிரச்சனை இருந்தால் போதும் அவ்வளவு ஆயிடுச்சு, இவ்வளவு ஆயிடுச்சு என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எங்கே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாவூதி அஹதுல் கைரும் மாவூதி அஹதுல் அதான் கைரும் வாவுசவு மின சபர், பொறுமையை விட
பொறுமையை விட விசாலமான ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயம் விசாலமான விஷயம் கொடுக்கப்படவில்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிக்காட்டினார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, சோதனைகள் என்பது அல்லாஹு தஆலா எல்லோருக்குமே விதித்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக கலிமா சொல்லிவிட்டாலே சோதனை அதிகமாகத்தான் இருக்கும். காபிர்கள் மூலமாக சோதனைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். சோதனைகள் இருந்து பாதுகாப்பு நிம்மதியாக நம்ம வாழவே முடியாது இந்த உலகத்திலே. அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகம் முஃமின்களுக்கு சிறைச்சாலை. சோதனைகள் இருக்கும் அந்த சிறைச்சாலைகளிலே, அந்த சிறைச்சாலைகளிலே துன்பங்கள் இருக்கும். மற்றவர்கள் மூலமாக நிறைய தாக்குதல்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அனைத்து நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா கவனத்திலே கொள்ளுங்கள், இன்ன நஸ்ர மஅ ஸப்ரி. உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? உங்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றி வேண்டுமா? உலகத்துடைய ஆட்சி உங்களுக்கு வேண்டுமா? பொறுமையோடு இருங்கள், வேற எதுவும் செய்யாதீங்க, பொறுமையாயிருங்க. நிறைய விஷயங்களின் மூலமாக நமக்கு சோதனைகள் வரும். குழந்தைகள் மூலமாக வரலாம், மனைவிகள் மூலமாக வரலாம், கணவன் மூலமாக வரலாம், சகோதரர்கள் மூலமாக வரலாம், பொருளாதாரம் மூலமாக வரலாம், பல வழிகளில் அந்த சோதனைகள் வரலாம். எல்லா நேரத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே செய்தி, பொறுமையோடு இருங்கள் என்கின்ற ஒரே செய்தியை மட்டும்தான். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் சொல்ல முடியாத அளவிற்கு துன்பம் கொடுக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், மன் அஷதுன் நாஸி பலான், அல்லாஹ்வுடைய தூதரே, மக்களிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? மக்களிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல் அம்பியா, நபிமார்கள் தான். மக்களிலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் தான். எப்படிப்பட்ட சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள்? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு பிடித்தமான மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிய நேரிட்டது. அவர்தான் நபியாக வருவார் என்று அவருக்கு முன்னறிவிப்பு சொல்லப்பட்டது. இருப்பினும் அவருக்கு ஆசை இருந்தது. ஆஹா, அல்ஹம்துலில்லாஹ், என் மகன் என்னோடு இருக்கிறார் என்று அவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்திலே அவரை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. சாதாரணமான ஒரு விஷயமா? உயிரோடு இருக்கிறாரு, ஆனா எங்கே இருக்கிறார்னு அட்ரஸ் தெரியாது. உயிரோடு இருக்கிறாரு, ஆனா இங்க இருக்கிறாரு அட்ரஸ் தெரியாது. நினைச்சு பாருங்க, சாதாரணமான ஒன்றா? இன்றைய காலகட்டத்திலே இங்கு இருக்கும் நாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள், நம்முடைய கணவன்மார்கள், நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் வெளியூரிலே வெளிநாடுகளில் இருக்கும் போது அவரோடு நாம் இல்லையே, நல்ல விஷயங்கள்ல அவர் நம்மோடு இல்லையே என்கின்ற ஒரு கவலை நமக்கு இருக்கும். சாதாரணம் ஒன்று அல்ல. யூசுப் அலி இஸ்லாமர்கள் அடுத்த நபி என்று சொல்லப்பட்டவர்கள். அப்படி இருப்பினும் அவர் பிரிந்தார்கள். அந்த நேரத்தில் யாகூப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஃபசபுரும் ஜமீல், பொறுமையோடு நான் இருக்கிறேன், எனக்கு அந்த பொறுமையே அழகானது என்பதாகத்தான் யாகூப் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள். காலங்கள் கழிகிறது. சில வருடங்களுக்கு பின்பு அவருடைய இன்னொரு மகனையும் அவர்கள் இறந்தார்கள். யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அடுத்து அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர், கூட பிறந்த சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாகூப் அலைஹிஸ்ஸலாமர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவி இருந்தார்கள். மூன்று மனைவி அல்லது நான்கு மனைவி என்று வரலாற்றுகளில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த தௌராத்து வேதங்களை படித்தவர்களும் பதிவு செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். மூன்று அல்லது நான்கு மனைவிமார்கள் இருந்தார்கள். யாகூப் அலைஹிஸ்ஸலாமர்களுக்கு முதல் மனைவி மூலமாக நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். மூன்றாவது மனைவி மூலமாகத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பின்யாமீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சகோதரரும் பிறந்தார்கள். அந்த ரெண்டு பேர் மேல ரொம்பவே பாசம். முதலில் யூசுப்பை இழந்தார்கள், அதன் பின்னர் பின்யாமீனையும் இழந்தார்கள் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இரண்டு பேரும் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. அரசு செய்யப்பட்டிருக்கிறார் பின்யாமீன், முதலில் அவர் விற்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட செய்திகள் மட்டும்தான் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். அந்த இரண்டு சமயத்திலும், அந்த இரண்டு தருணத்திலும் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? ஃபஸபுர் பொறுமையே எனக்கு அழகானது, பொறுமையோடு நான் இருக்கிறேன், அதுவே எனக்கு போதுமானது என்பதாக யாகூப் அலைஹிஸ்ஸலாமர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியில சொன்னார்கள், சும்மல் அம்சலு ஃபல் அம்சல். அதன் பின்னர் நபிமார்களுக்கு அடுத்து அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் அடுத்த தரஜாவிலே, அடுத்த நிலையிலே வரக்கூடியவர்கள் சஹாபாக்கள். நபிமார்களுக்கு அடுத்த நிலையிலே வரக்கூடியவர்கள் சஹாபாக்கள். எவ்வளவு சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டார்கள்? அப்துல்லா பின் ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். யாரு? அப்துல்லா பின் ஹுதாஃபா. சாதாரணமான ஒரு சஹாபி இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரன். நம் நாட்டுக்கு
இஸ்லாமிய படை சென்றபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலகட்டத்திலே எல்லா பகுதிகளிலும் இஸ்லாமிய படை வெற்றி பெற்று வருகிறது. இவர் சென்ற அந்த பகுதியிலே மட்டும் இஸ்லாமிய படைக்கு சற்றே பின்னர் பிற்காலத்தில் அதுவும் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்பது இரண்டாவது. இவர் செல்வது அந்த படைக்கு சற்றே பின்னர் வாங்கிறாங்க, கைது செய்யப்படுகிறார் அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு. அந்த நேரத்திலே கைது செய்யப்பட்ட பின்பு சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்பு கைது செய்யப்பட்டவர்களை அந்த மன்னர் கிஸ்ரா என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறார். எல்லாரையும் கூட்டிட்டு வந்த பிறகு அந்த மன்னர் பார்த்து விட்டு இவர்களில் யார் படை தளபதி அப்படின்னு கேட்ட உடனே அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முன் வருகிறார்கள், இவர்தான் படைத்தளபதி என்று சொல்லப்படுகிறது. அவர் கைது செய்யப்பட்டு அவர் முன்னாள் கொண்டு நிறுத்தப்படுகிறார். அந்த நேரத்திலே அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார் அந்த மன்னர் கிஸ்ரா மன்னர் சொல்கிறார், நீங்கள் கிறிஸ்துவராக மாறிவிடுங்கள், தன்சூர் தனசூர், நீங்கள் கிறிஸ்துவராக மாறிவிடுங்கள், உங்களுக்கு நான் என்னுடைய பொருளாதாரத்தில் பாதியை தருகிறேன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறாரு, என்னுடைய பொருளாதாரத்தில் பாதியை தருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த நேரத்திலே அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் மறுத்து விடுகிறார்கள், முடியாது முடியவே முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள். இரண்டாவதாக சொல்கிறார், என்னுடைய பொருளாதாரத்தில் மட்டுமல்ல என்னுடைய ஆட்சியில் பாதி பகுதியை உனக்கு நான் தருகிறேன், நீங்கள் கிறிஸ்துவராக மாறிவிடுங்கள் என்று சொல்கிறார். அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியவே முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள், முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளவு சொல்லியும் பார்க்கிறார், என்னுடைய பெண் தருகிறேன், என்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறேன், அதை தருகிறேன், இதை தருகிறேன், என்னென்னமோ தருகிறேன் என்று சொல்லும் போது அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கடைசியில் சொன்னார்கள், உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் முழுக்க முழுக்க நீ எனக்கு கொடுத்தாலும் சரி, உன்னுடையத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் முழுக்க முழுக்க எனக்கு கொடுத்தாலும் சரி, உன்னுடைய ஆட்சியை போன்று 10 மடங்கு ஆட்சி நீ எனக்கு கொடுத்தாலும் சரி, நான் இந்த மார்க்கத்தை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். அதுதான் உறுதி, அதுதான் இந்த ஈமானிலே பற்று அப்படிங்கிறது. இஸ்திகாமத் என்று சொல்லுவோமே, மார்க்கத்திலே உறுதி என்று சொல்லுவோமே, அதுதான் அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபாவுடைய அந்த உறுதியை பார்த்து அந்த மன்னர் ஆச்சரியப்படுகிறார். அதன் பிறகு அவரை சிறைக்கு அனுப்பி விடுகின்றார். சிறைக்கு அனுப்பியாச்சு, ஜெயிலே போயாச்சு, ஜெயிலே அடைக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படவில்லை, 3 நாட்கள் உணவு கொடுக்கப்படவில்லை, பசி தாங்க முடியல பசி. இன்றைய காலகட்டத்திலே சாப்பிட்டதே காய்ந்த ரொட்டி துண்டுகள் தான், இன்றைய காலகட்டத்தை போன்று அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்துல்லா பின் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களும் அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நிலையிலே தன்னுடைய வாழ்க்கை காலகட்டத்திலே ஒருபோதும் மென்மையான ரொட்டியை சாப்பிட்டது கிடையாது, ஒருபோதும் சாஃப்டான பிரெட்டு சாப்பிட்டதே கிடையாது. நபி சாஸ்திரம் கெட்டி கல் மாதிரி இருக்கும், அது போன்ற ரொட்டியை தான் நபி சாஸ்திரங்கள் சாப்பிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்த அந்த சஹாபாக்களுக்கு அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த மன்னர் உணவு தராமல் கொடுமைப்படுத்துகிறார். இவர் தாங்கிக்கிறார், பொறுமையோடு இருக்கிறார், அவர் எதையும் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தவில்லை. அந்த மன்னர் வருகிறார், காவலர்களிடத்தில் கேட்கிறார், என்னாச்சு இவர் கிறிஸ்துவராக மாறிட்டாரா, இல்லை முடியாது அப்படின்னு மறுக்கிறார். மன்னர் சொல்கிறார், சரி இவருக்கு பன்றியுடைய இறைச்சி கொடுங்க, சாப்பிட்றாரான்னு பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பன்றியுடைய இறைச்சி ஹராம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஃபமனிது துர்ர கைர பாகி வலா ஆதி ஃபலா இஸ்மானி, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வசனம், முக்கியமான ஒரு விஷயம், யார் ஒருவர் வற்புறுத்தப்பட்ட நிலையிலே அதை சாப்பிடுகிறார், ஒருவர் கட்டாயப்படுத்துகிறார் உங்களை இதை சாப்பிட்டே ஆக வேண்டும், இல்லை என்றால் அதை செய்து விடுவேன் இதை செய்து விடுவேன் என்று உங்களை கட்டாயப்படுத்துகிறார், நீங்கள் விரும்பி அதை செய்யவில்லை, விரும்பாமல் அதை வெறுப்புடன் அதை நீங்கள் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களின் மீது அது குற்றமாகாது, ஆனால் மீண்டும் நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. யாரேனும் ஒருவர் கட்டாயப்படுத்தி உங்களை சாப்பிட வைத்தால் அது குற்றம் இல்லை உங்களின் மீது, அது அவரின் மீது தான் குற்றம். ஆனால் என்ன ஒரு நிபந்தனை அப்படின்னா, வலா ஆதி, மீண்டும் அதை நீங்கள் செய்யக்கூடாது, மீண்டும் நீங்கள் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. மதுவிற்கும் இதுதான் சட்டம்,
அந்த ஹராமாக்கப்பட்ட உணவுப் பொருட்களுக்கும் இதுதான் சட்டம். பன்றியுடைய இறைச்சி வைக்கப்படுகிறது. மூன்று நாட்கள் அப்படியே அந்த பன்றியுடைய இறைச்சி இருக்கிறது, சாப்பிடவில்லை, பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறார், தண்ணீரும் கொடுக்கப்படவில்லை, மது கொடுக்கப்படுகிற அந்த நேரத்திலே அதையும் அவர் தொடவில்லை. அவருடைய உயிர் அந்த உறுதியை பார்த்துவிட்டு அந்த மன்னர் கேட்கிறார், ஏன் இப்படி இருக்கிறீங்க, உங்களால் எப்படிதான் இப்படி பொறுத்து கொள்ள முடிகிறது என்று கேட்டு ஆச்சரியத்துடன் அந்த மன்னர் சொல்கிறார், சரி இவரை திருத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கிறது, இவரிடத்தில் இவரை திருத்த வேண்டும் என்றால் ஒரே ஒன்று தான் இருக்கிறது, என்ன செய்யுங்க, நிறைய எண்ணெய் கொண்டு வாங்க, நிறைய எண்ணெய் கொண்டு வாங்க. அந்த எண்ணெயை பார்த்து அந்த எண்ணெய் அவருக்கு முன்பாக வைத்து பற்ற வச்சிருங்க. அந்த ஆலிவ் ஆயில் சொல்லுவாங்க பாருங்க, சாதாரணமான எண்ணெய் போன்றால பெட்ரோலை விட பயங்கரமாக எரியும் அந்த ஆலிவ் ஆயில். அந்த ஜெய்தூன் எண்ணெய் கொண்டு வந்து அவர் இருக்கக்கூடிய அறையிலே வைக்கப்பட்டு அந்த எண்ணெய் எரிக்க வைக்கப்படி எரிக்கப்படுகிறது. அந்த எண்ணெயுடைய சூடு தாங்க முடியாமல் அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். மன்னர் வெளியே நின்று சந்தோஷத்தோடு ஹஹஹா சிரிக்கிறார், அந்த காரணத்தை கேட்கிறார். மன்னர் வந்து அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு இடத்திலே காரணத்தை கேட்கிறார், ஏன் அழுறீங்க, ஏன் அழுறீங்க, பார்த்தீங்களா உங்களால் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் இதற்காக அழவில்லை, இந்த வேதனை தாங்க முடியாமல் நான் அழவில்லை, இந்த வேதனை நான் உணர்ந்து நான் அதன் மூலம் நான் உயிர் கொல்லப்பட்டாலும் சரி, என்னுடைய உயிர் சென்று விட்டாலும் சரி பிரச்சனை இல்லை, அதே போன்று என்னுடைய தலையிலே இருக்கக்கூடிய முடிய அளவிற்கு எனக்கு உயிர் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு முறையும் நான் இதே போன்று நான் வேதனை கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹிற்காக நான் இதை பொறுத்து கொள்வேன், அல்லாஹ்விடத்தில் அதற்கான கூலி எதிர்பார்ப்பேன் அப்படின்னா. என்ன சொன்னாருங்க, நெருப்புங்க பயங்கரமா எரியுது, அந்த சூடு தாங்க முடியவில்லை. சொல்கிறார், ஒரு முறை அல்ல, இந்த என்னுடைய உடலில என்னுடைய தலையில இருக்கக்கூடிய தலைமுடி அளவிற்கு எனக்கு உயிர் வழங்கப்பட்டாலும் சரி அத்தனை முறையும் இதே போன்று வேதனை கொடுக்கப்பட்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்பதற்காக நான் சோதிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு முறையும் நான் பொறுத்து கொண்டே நான் அந்த வேதனை தாங்கிக் கொள்வேன் அப்படின்றார். அதன் பின்னர் மன்னரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மீண்டும் கடைசி வாய்ப்பாக ஒரு வாய்ப்பு பார்க்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, பெரிய ஒரு இடத்துல பெரிய ஒரு இரும்பு கொப்பரை போன்ற இரும்பு பாத்திரத்தை வைத்து விட்டு அதில் தார் போன்ற ஒரு திரவத்தை ஊற்றி நன்றாக எரிக்கப்படுகிறது. அந்த சூடு ரொம்ப அதிகமாக சூடி இருக்கிறது. அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு அவர்களை அந்த சிறையிலிருந்து அந்த மன்னர் அழைத்து கொண்டு வெளியே வந்து எல்லா சஹாபாக்களையும் நிறைய சஹாபாக்கள் அரெஸ்ட் பண்ணிச்சிருந்தான், எல்லா சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு வெளியே வருகின்றார் அந்த மன்னர். அதன் பிறகு அந்த சஹாபாக்களில் ஒரு சஹாபியை பிடித்து அந்த எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தார் போன்ற அந்த திரவத்திலே மூழ்கடித்து வேதனை கொடுத்து அவர் கொல்லப்படுகிறார். அந்த காட்சியை பார்த்து, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை, நீ கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கும் இதே தண்டனை தான் என்று அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சிறையிலே என்னுடைய என்ன பதிலோ அதே பதில் தான் இதுவும், என்னுடைய தலைமுடி அளவிற்கு எனக்கு உயிர் வழங்கப்பட்டாலும் அத்தனை முறை இதே வேதனை கொடுத்து நான் கொல்லப்பட்டாலும் நான் பொறுமையோடு இந்த வேதனை நான் அனுபவித்துக் கொள்வேன், இந்த சோதனைகளை நான் அல்லாஹிற்காக தாங்கிக் கொள்வேன் என்பதாக அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு உறுதியோடு சொல்கின்றார்கள். அந்த மன்னர் அவருடைய உறுதியை பார்த்து அவருடைய பொறுமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவரையும் விடுதலை செய்துவிட்டு அவரோடு இருந்த சஹாபாக்களையும் விடுதலை செய்துவிட்டு நிறைய பொருளாதாரத்தை அவர்களுக்கு வழங்கி அவரை மதீனாவிற்கு திருப்பி அனுப்புகின்றார். அந்த நேரத்திலே மதீனாவிற்கு அவர் திரும்பி வரக்கூடிய சமயத்திலே அந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரதியல்லாஹு அவர்களை உமர் ரதியல்லாஹு அவர்கள் மிக அதிகமாக பாராட்டினார்கள் என்கின்ற வரலாறை நாம் பார்க்க முடியும். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒரு முறை அல்ல, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி 100 முறை 1000 முறை 1,000,000 முறை எனக்கு உயிர் வழங்கப்பட்டு நான் சோதிக்கப்பட்டாலும் பொறுமையோடு தான் நான் இருப்பேன்
பேர் என்று அந்த சஹாபாக்கள் கூறினார்கள். ஆனால் இன்று நம்மிடத்திலே பொறுமை எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அஜலத்து மின ஷைத்தான், அவசரம் என்பது ஷைத்தானுரியது, ஷைத்தானுக்குரியது, அவசரப்படுவது என்பது ஷைத்தானுக்குரிய பண்பு என்பதாக சொன்னார்கள். அந்த அவசரம் தான் இன்று நம்மிடத்திலே இருக்கிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரம், உடனடியாக நடந்து விட வேண்டும். பைக்கில் போகணுமா, அதுக்கும் அவசரம். ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் நடக்கணுமா, அதுக்கும் அவசரம். ஏதாச்சும் ஒரு பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, அதற்கும் அவசரம். எந்த இடத்திலும் பொறுமை என்பது நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு செய்தி என்ன தெரியுமா? நாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மற்ற இமாம்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி, பொறுமையை விட சிறந்த ஆசிரியர் ஒரு மனிதனுக்கு அவனுக்குள்ள இல்லை. பொறுமையை விட ஒரு சிறந்த ஆசிரியர் ஒரு மனிதனுக்கு அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களில் எதுவுமே இல்லை என்பதாக சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு பொறுமை நம்மை பக்குவப்படுத்தும். பொறுமை நம்மை பக்குவப்படுத்தும். எந்த இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தும் அந்த பொறுமை. ஆனால் இன்று பிரார்த்தனை நாம் செய்கிறோம், அந்த பிரார்த்தனை உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல இந்த உதாரணம் சொல்வதற்கு, பிரார்த்தனைக்கு உதாரணம் சொல்வதற்கு மிக தகுதியான நபர் யார் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். 950 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் 950 வருடங்களில் 95%, அதாவது 900 வருடங்கள் வரை தாவா செஞ்சுட்டு தாங்க இருந்தாங்க, தாவா செய்து கொண்டு தான் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தாவா செய்கிறோம், நிறைய பேர் தாவா செய்கிறோம், எப்படி இருக்கிறோம் தெரியுமா? சொன்ன அடுத்த நாள் அடுத்த செகண்ட் கலிமா சொல்லி வந்துடணும். பொறுமை அந்த இடத்திலும் நம்மிடத்திலே இல்லை. அடுத்த செகண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். 950 வருடங்கள் தாவா செய்த அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வருஷத்துக்கு 1 அப்படின்னாலும் 950 பேர் வந்திருக்கணும். இல்லை அவர் 900 வருஷம் தாவா செஞ்சுருந்தாரு, அதனால 900 பேராச்சும் வந்திருக்கணும். 10 வருஷத்துக்கு 1 அப்படின்னாலும் 95 பேர் வந்திருக்கணும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீர் கிரந்தத்தில் தஃப்ஸீரிலே பதிவு செய்கிறார்கள், 81 பேர் அவர் 900 வருடங்கள் தாவா செய்து அவர் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 81 பேர். எப்படி பொறுமையோடு அந்த நேரத்தை அவர்கள் கழித்திருப்பார்கள்! சாதாரணமான விஷயம் அல்லங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதசாரங்கள் சொன்னார்கள், அல் அஜலத்து மின ஷைத்தான், அவசரப்படுவது என்பது ஷைத்தானுக்குரிய பண்பாகும். ஒத்த அன்னி மினத்தா, அதே போன்று நிதானம், பொறுமையோடு இருப்பது என்பது அல்லாஹுடைய அருக்குடையாகும். அல்லாஹுடமிருந்து கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அருக்குடையாகும். எல்லோருக்கும் அது கிடைத்து விடாது, எல்லோருக்கும் அது கிடைத்து விடாது. கிடைக்க பெற்றவர்கள் பாக்கியவான்கள். குர்ஆன் வசனத்தின் அடிப்படையிலே, ஹதீஸ்களின் அடிப்படையிலே அன்பான சகோதரர்களே, பொறுமை சாதாரணமான விஷயம், பேசுவதற்கு நேரம் போதாத விஷயம், நிறைய நேரம் தேவைப்படக்கூடிய ஒன்று. சஹாபாக்கள் எவ்வளவு பொறுமையோடு இருந்தார்கள் என்பதற்கு நிறைய விஷயங்கள் ஆதாரமாக கூற முடியும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு சில வசனங்கள் நாம் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றோம். 3வது அத்தியாயத்துடைய கடைசி வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு, ஈமான் கொண்டவர்களே பொறுமையோடு இருங்கள். ஒசாபிரு, அந்த பொறுமையிலே மற்றவர்களை மிகைத்து விடுங்கள். பொறுமையோடு இருங்கள். அடுத்த வார்த்தை என்ன தெரியும்? மற்றவர்களை பொறுமையிலே மிகைத்து விடுங்கள், பொறுமையின் சிகரமாக இருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு கூறி காட்டுகின்றார். இப்படி பொறுமையோடு சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த காரணம்தான் இன்று வரை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மை வந்தடைந்திருக்கிறது. இந்த சஹாபாக்கள் மட்டும் அவசரப்பட்டிருந்தாங்கன்னு வைங்களேங்க, உஹது போரிலே நடந்த அந்த சம்பத்தை போன்றுதான். உஹது போரிலே அல்லாஹுடைய தூத சாசம் உள்ள 50 பேரை மலையின் மீது நிறுத்தியிருந்தார்கள். கீழே இறங்கி வரக்கூடாது, என்ன ஆனாலும் சரி அவசரப்படாதீங்க அப்படின்னா. அந்த போரில் ஆரம்பத்திலேயே காபிர்கள் தோல்வி அடைவதை போன்ற ஒரு காட்சியை பார்த்தவுடன் பொறுமை இழந்து அந்த பொருளாதாரத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே அந்த சஹாபாக்கள் 50 பேரில் 41 பேர் கீழே இறங்கி வந்துட்டாங்க. பொறுமை இழந்த காரணத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை நாம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹுடைய தூதருடைய முகம் கிழிந்தது, அல்லாஹுடைய தூதருடைய பற்கள் உடைந்தது. ஏன்? அல்லாஹுடைய தூதருக்கு ஒப்பாக இருந்த முசபிபின் உமைர் முஹ்ரி என்று சொல்லப்பட்ட அந்த சஹாபி இந்த சமூகம் எழுந்தது. அல்லாஹுடைய தூதருடைய மிகப்பெரிய ஒரு போர் வீரராக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். நிறைய பாதிப்புகள், 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அந்த போரிலே. காரணம், 40 பேரிடத்திலே இருந்த பொறுமை இல்லாத ஒரு தன்மை. அந்த 40 பேரிடத்திலே
ஏற்பட்ட ஒரே ஒரு விஷயம்தான், பொறுமையை அவர்கள் இழந்தார்கள். அவர்களால் நிற்க முடியவில்லை, போனோ எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணம். அதே போன்று இன்றும் நாம் இருந்து கொண்டிருந்தால், அன்பான சகோதரர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை நம்மிடத்தில் இல்லை என்றால் எதையும் நாம் சாதித்து விட முடியாது, எதையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅலம், அறிந்து கொள், அன்ன ஃபி ஸப்ரி அலா மா தக்ரஹு கைரன் கசீரா, உனக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும், நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நம்மோடு இருக்கும், ஆனால் அந்த விஷயத்திலே பொறுமையோடு நாம் இருப்பது, அந்த விஷயத்திலே பொறுமையோடு நாம் இருப்பது. இன்னைக்கு பாருங்க, வேதனையான ஒரு விஷயம், வெட்கப்பட்டு இந்த இடத்திலே சொல்ல வேண்டிய, வருத்தத்துடன் சொல்ல வேண்டிய, பதிவு செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுகிறேன், நிறைய பேரும் தள்ளப்படுகிறார்கள், பள்ளி வாசலுடைய நிர்வாகிகளும் தள்ளப்படுகிறார்கள். சிறிய சிறிய விஷயங்களுக்காக இன்னைக்கு தலாகன்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க, சிறிய சிறிய விஷயங்களுக்காக சாம்பார் வைக்கல அப்படின்றதுக்காக தலாக்குக்கு வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு காரணத்தை பாருங்க, சாம்பார் வைக்க தெரியல அதனால எனக்கு தலாக் வேணுங்க அப்படின்னு சொல்லி, இந்த என்னுடைய மனைவி வந்து மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறதில்ல அதனால நான் தலாக் பண்ண போகிறேங்க, மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறதில்ல, ஜீன்ஸ் பேண்ட் போட மாட்டேன்னு சொன்னால மனைவி அதுக்கு தலாகுக்கு வந்து நின்ற ஆண்களும் இந்த சமூகத்திலே உண்டு. அன்பான சகோதரரே, இதுவெல்லாம் ஒரு காரணம் என்று நாம் இந்த இடத்திலே நாம் பதிவு செய்வது வெட்கக்கேடான ஒன்று. அதே போன்று பெண்ணிடத்திலே கணவனிடத்திலே குறைகள் தவறுகள் இருக்கத்தான் செய்யும், அதை நாம் பொறுத்து நாம் நடந்து கொள்ளும் போது அல்லாஹுடைய தூதசாகங்கள் சொன்னார்கள், உனக்கு உன்னோடு இருக்கக்கூடிய விஷயங்களில் உனக்கு வெறுப்பான விஷயங்கள் சிலது இருக்கும், வாலம் உனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கும், ஆனால் அதிலே நீ பொறுமையோடு அதை நீ உன்னோடு வைத்துக் கொண்டால், அந்த விஷயத்திலே நீ பொறுமையை நீ மேற்கொண்டால், ஹைரன் கசீரா, நீ அடைவதை போன்ற நன்மை வேறு யாரும் அடைந்து விட முடியாது. அபிசாசம் சொன்னாங்க, உன்னோடு இருக்கக்கூடிய விஷயங்களிலே உனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயத்தை நீ பொறுமையோடு நீ வைத்துக் கொண்டால் நீ அடையக்கூடிய குறை பொண்ணு வேறு யாரும் அடைந்து விட முடியாது. அதே நபிசாசம் அவர்கள் சொன்னார்கள், அதே போன்று அல்லாஹுடைய உதவியும் பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் உண்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அன்பான சகோதரர்களே, பொறுமை என்பது விசாலமான ஒன்று. அந்த பொறுமையை விட சிறந்த ஒரு நற்குணத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதிகமான இடத்திலே வலியுறுத்தவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொறுமையை விட விசாலமான மிக சிறந்த ஒன்று ஒரு நற்குணம் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படவில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கேட்ட விஷயங்களின் அடிப்படையிலே சோதனைகள் எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் ஏற்படத்தான் செய்யும். அந்த சோதனைகள் பொருளாதாரம் மூலமாக வரலாம், மனைவி குழந்தைகள் மூலமாக வரலாம். அதையெல்லாம் பொறுமையோடு நாம் கடந்து செல்லும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய கூலியை போன்று வேறு யாருக்கும் கிடைத்துவிட முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். உமர் ரழியல்லாஹு அவர்களும் சொன்னார்கள், பொறுமையோடு நாம் இருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக இன்பமான ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்தோம். பொறுமையோடு நாம் இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை நாம் அடைந்தோம் என்பதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அடைந்த சிறப்பை விட, சிறந்த விஷயங்களை விட, இந்த உலகத்துடைய இன்பங்களை விட நாம் அதிகமாகவே அடைந்திருக்கிறோம். இந்த உலகத்துடைய இன்பங்கள் இதையெல்லாம் நாம் பொறுத்து நமக்கு வரக்கூடிய சோதனைகளின் போது நாம் பொறுமையோடு அந்த சோதனைகளை நாம் கடந்து செல்லும் போது அன்பானவர்களை மிக அதிகமான நற்கூலி பெறக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். அல்லாஹு தஆலா அந்த பட்டியலிலே உங்களையும் என்னையும் ஆகிய அருள் புரிவானாக. வாஹு தஆவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான அன்பான சகோதரர்களே, பொறுமையை குறித்து
நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படி முன்னோர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். உர்வத் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹ் அவருடைய மகன், அவருக்கு காலிலே ஒரு புண் வருகிறது. அவருக்கு காலிலே ஒரு புண் வருகிறது. அவருக்கு மருந்து தேடி அவருக்கு மருந்து தேடப்படுகிறது. மருத்துவர்கள் வந்து பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், கால் வெட்டுவதை தவிர வேறு எந்த மருந்தும் இதற்கு கிடையாது அப்படின்னு. அந்த புண் வந்து பெருசாயிடுச்சு, கால் வெட்டுவதை தவிர வேறு எந்த ஒரு மருத்துவமும் கிடையாது அப்படின்றார். அப்போது மருத்துவர்கள் அவருக்கு ஒரு மருந்து சொல்கிறாங்க, இந்த மருந்து குடிங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து மயக்கமாக போயிடுவீங்க. இன்றைக்கி போடுவாங்க இல்லையா மயக்க மருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மருந்து போடுங்க குடிங்க. அது வந்து அன்றைய காலகட்டத்தில், இன்றைக்கி கெமிக்கல் வச்சு அதை ரெடி பண்ணிட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் அது மதுபானத்தை போன்ற ஒரு பானம்தான். அதைத்தான் மருந்தாக அருந்த வேண்டும். அதன் பிறகு நம்முடைய உடலிலே என்ன மருத்துவமோ அது அவர்கள் செய்து முடிப்பார்கள். சஹாபாக்குடைய காலகட்டத்திலும் அந்த மருத்துவம் அறுவை சிகிச்சைகள் நடந்திருக்கிறது என்பதுதான் வரலாறு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது, டிரான்ஸ்பிளான்ட் அந்த அறுவை சிகிச்சை என்பது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் ஸ்பெயின் நாட்டிலே முதன் முதலாக நடந்திருக்கிறது. ஃபஸ்ட்டு இது ஹார்ட் மாற்று அறுப்பு அந்த சிகிச்சை தான், இதான் வரலாறு. அந்த நேரத்தில் அந்த உர்வத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுடைய காலத்திற்கு ரொம்ப பின்னாடி, இவரும் ஒரு பகுதியுடைய கவர்னராக இருந்திருக்கிறார். அவருக்கு மருத்துவம் சொல்லப்படுகிறது, கால்கள் வெட்டப்பட வேண்டும், நீங்கள் இந்த இறக்காது அப்படிங்கிற ஒரு மருந்தை நீங்கள் குடிக்கணும், அதை குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் அந்த மயக்கத்தில் போதை மாதிரி நீங்கள் போயிடுவீங்க, அந்த நேரத்தில் கால் வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் கால் வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது. அவர் சொல்கிறாங்க, இம்தி, நீங்கள் போங்க, உங்கள் மருந்து எடுத்துகிட்டு போங்க, எனக்கு உங்களுடைய மருந்து தேவையில்லை, கால் வெட்டுறது வெட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கணும், கால் வெட்டுறது வெட்டுங்க, பிரச்சனை இல்லை. அவருக்கு மயக்க மருந்து எதுவுமே கொடுக்கப்படாமல் அவருடைய கால் வெட்டப்படுகிறது. அவரோடு இருந்து அவருடைய மற்ற பிள்ளைகள், அவருடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க, வலா யமுசு ஹஸன், அதாவது யாரும் நம்மில் ஒருவரும் அவருடைய அவருடைய வாயிலிருந்து அவரிடத்திலிருந்து அந்த உர்வத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடமிருந்து அப்படிங்கிற ஒரு வேதனையுடைய வெளிப்பாடு கூட நாம் கேட்கவில்லை. ஆனால் நம் எல்லோருக்கும் கேட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொறுமையாளர்களுக்குரிய கூலி விசாலமானது, கணக்கிலே அடங்காதது என்கின்ற அந்த திருமறை வசனத்தை தான் திரும்ப திரும்ப அந்த உர்வத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்கின்ற அந்த வரலாறை நாம் வரலாற்று நூல்களில் நாம் பார்க்க முடியும். ஆக அன்பான சகோதரிகளே, மேலும் பல தகவல்கள் இருக்கிறது பொறுமை குறித்து. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது அதை இந்த இடத்துல நாம் பதிவு செய்வதற்கு நாம் விரும்புவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபல் அம்ரில் முஃமின், மூமினுடைய ஒவ்வொரு காரியமும் ஆச்சரியமானது தான். இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய அவனுக்கு ஒவ்வொன்றும் நன்மையான விஷயங்கள் தான். அவனுக்கு எது ஏற்பட்டாலும் நன்மையானது, ஒவ்வொரு காரியமும் ஆச்சரியமானது, ஒவ்வொரு காரியமும் நன்மையானது தான். இன்னசாபஹு கைரும் ஃபசுருன் ஃபஷக்கர ஃபஹுவ கைரும் லஹு, அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நன்மையானது. வைநசாபஹு தர்ராவும், அதே போன்று அவனுக்கு வாழ்க்கையிலே துன்பம் ஏற்படும் போது, அந்த நேரத்தில் அவன் பொறுமையோடு இருக்கிறான், ஃபசபர ஃபகான கைருல்லஹு, அவன் பொறுமையோடு இருக்கிறான், அது அவனுக்கு நன்மையாக இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சம்பவம் எல்லோருமே அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு அபு உமேர் அப்படின்னு சொன்ன ஒரு பையன் இருந்தான். சிறு வயது குழந்தை, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், மரணித்து விடுகிறார். அபு தல்லா அவருடைய கணவர் வெளியூர் இருந்து வருகிறார், கேட்கிறார் மனைவியிடத்திலே, அபு உமேர் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, முன்னை விட இப்போது நல்லா இருக்கிறாரு, நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அதன் பிறகு உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவரிடத்திலே இரவிலே இருந்துவிட்டு
இரவிலே நடுப்பகுதியிலே கேட்கிறாங்க, உங்களிடத்தில் ஒருவர் ஒரு ஒப்பவரை அமானித பொருட்களை கொடுத்து அதை திரும்ப கேட்டால் என்ன செய்வீர்கள், திருப்பி கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று கணவர் சொல்கிறார், அபூதல்ஹா சொல்கிறார். அதே போன்று அதன் பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நம்முடைய அபூ உமைர் அதே போன்று அல்லாஹ் கேட்டால் நாம் கொடுத்து விட்டோம், கொடுத்து விட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லும் போது அந்த அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக கோபப்படுகிறார்கள். ஏன் என்னிடத்தில் முதல்ல சொல்லலை, ஏன்னா அவர் வெளியூருக்கு போயிருந்தார், குழந்தை மௌத்தாகும் போது வெளியூரிலே இருந்தார், ஏன் இடத்துல முதல்ல சொல்ல அப்படின்னு சொல்லி கடுமையாக கோபப்படுகிறார். அல்லாஹுடைய தூரிடத்திலே திரும்பி வருகிறார், சொல்றாங்க, யார் சொல்லா என்னுடைய மனைவி என்று எதுவுமே சொல்லலையே என்னிடத்திலே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவியை பற்றி சொல்கிறார்கள். அதன் பிறகு நபிசாரம் சொல்றாங்க, அல்லாஹு யுபாரிக்குமா ஃபீ லைலத்திக்குமா, உங்களுடைய நேற்றைய இரவிலே அல்லாஹு தாலா உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும் என்பதாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூதல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு துவா செய்தார்கள். அதன் மூலமாகத்தான் அல்லாஹுடைய தூதருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சஹாபியை கிடைத்தார் என்பதுதான் வரலாறு. ஆக அன்பான சகோதரர்களே, நாம் ஒரு விஷயத்தை இழந்திருப்போம், அந்த நேரத்தில் நாம் பொறுமையோடு இருந்தால், அந்த நேரத்திலே நாம் பொறுமையோடு இருந்தால் அது நமக்கு நன்மைக்குரியதாக இருக்கும். நம்முடைய குழந்தைகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன், மூமின்கள் யார் தெரியுமா, அல்லாஹுடைய இறை எச்சமுடையவர்கள் யார் தெரியுமா, வாழ்க்கையிலே அவர்களுக்கு சோதனை என்று ஒன்று ஏற்பட்டால் காலு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆரம்பத்தில் நாம் சொன்னோம், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவார்கள், அவர்களுக்குரிய கூலி உலாயிக அலைஹிம் ஸலவாதுன் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கருணை நிச்சயமாக இருக்கிறது. சோதனைகள் ஏற்படும் போது பொறுமையோடு இருந்து இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற துஆ ஓதுறாங்களே, அவர்களுக்கு அன்பானவர்களை இந்த துஆ என்பது மரணத்திற்கு மட்டுமே ஓத வேண்டிய ஒரு துஆ இல்லை. ஒரு பொருள் உங்களுடைய கைகள் இந்த கீழே விழுந்துருச்சா இந்த துஆ ஓதலாங்க, உங்களுடைய காலில் அடிபட்டுருச்சா துஆ ஓதலாங்க, இன்னாலில்லா, ஏதேனும் ஒரு விஷயம் தவறிவிட்டதா இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் துஆ ஓதலாம். எல்லா சோதனைகளுக்கும் இந்த துஆ ஓத வேண்டும் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அதற்குரிய கூலி அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கருணை, அதே போன்று அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், இது இந்த உலகத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே பொறுமையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி அவர்களுக்கு இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா தலைமை பொறுப்பிலே கொண்டு வருவான் என்பதாக அல்லாஹுடைய வாக்கு இருக்கிறது. 32வது அத்தியாயம், தலைமை பொறுப்பிலே இமாம்களாக தலைவர்களாக அவர்களை நாம் கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றார். இது 2வது கூலி. இந்த உலகத்திலே பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமையிலே என்ன கூலி அப்படின்னா அல்லாஹு தஆலா கூறக்கூடிய வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னதும் வ ஹரீரா, அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு உயர்ந்த உயர்ந்த சுவனத்திலே உயர்ந்த மாளிகைகள் உண்டு, அதிலே பட்டாடைகள் உண்டு என்பதாக அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். உலாய்கை ஜுஸவுனல் குர்ஃபத பிமா ஸபரு வயுலக்கவுன ஃபீஹா தஹியத்தும் வஸலாமா, மறுமை நாளிலே இந்த உலகத்திலே சோதனைகளின் போது பொறுமையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மறுமை நாளிலே உயர்ந்த மாளிகைகள் உண்டு, அந்த உயர்ந்த மாளிகைகளிலே மலக்குமார்கள் மூலமாக சலாமும் அவர்களுக்கு உண்டு என்பதாக அல்லாஹு தஆலா நற்செய்தி கொடுக்கிறான். ஆக அன்பான சகோதரர்களே, சோதனைகள் எல்லோருக்கும் பொதுவானது, சில பேருக்கு கம்மியாக இருக்கும், சில பேருக்கு அதிகமாக இருக்கும், யாருக்குமே சோதனை இல்லாமல் இருக்காது, எல்லோருக்கும் சோதனை என்பது இருக்கிறது. அந்த சோதனைகளின் போது பொறுமை என்கின்ற ஒரு ஆயுதத்தை வைத்து நாம் அதை கடக்கும் போது அந்த அந்த சோதனைகளை ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் நம்மை குறித்து திருப்தி கொள்கிறான், இந்த உலகத்திலே கூலி கொடுக்கிறான், மறுமையிலும் அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கிறான். அப்படிப்பட்ட சோதனைகளின் போது பொறுமையோடு இருந்து இம்மையிலும் மறுமையிலும் அதிகமான நன்மை பெறக்கூடியவர்கள் ஒருவராக நாம் மாறுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஹூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும் வ லிஸாரி المؤمنين، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون، اذكروا الله يستجب لكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.